பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். இப்ப முத்திவேல், சக்திவேல், குமார் இவங்க எல்லாருமே ஆஸ்பத்திரி போறாங்க. ஆஸ்பத்திரி போயிட்டு அவங்க அம்மாவை போய் பாக்குறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம குமார் அங்க இருக்கிற டிஃபன் கேரியல பார்த்துட்டு, இந்த டிஃபன் கேரியல் யாரு யாருது அப்படின்னு சொல்லி கேட்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராஜியோட அம்மா வந்து எங்க அண்ணனும் அண்ணியும் வந்தாங்க அப்படின்னு பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னது, உங்க அண்ணனும் அண்ணியும் வந்தாங்களா? இந்த டிஃபன் கேரியர்ல கோமதினு பேர் எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி உண்மையை எல்லாமே கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆமா, கோமதி தான் வந்தாங்க, அவங்க அம்மாவை பார்க்க வந்தாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், அவங்க வர்றத நான் அதை எப்படி தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுல அத்தைக்கே ஒரு இதுவும் இல்லை, அவங்க எதுவும் சொல்லவே இல்லை, அதனால நானும் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருந்து சண்டை போட்டுக்கிட்டு நேரா வீட்டுக்கு தான் போறாங்க. வீட்டுக்கு போனது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இப்பதான் உண்மைலாம் புரிய வருது. இந்த பழனி வேணும்னே வந்து பொண்ணு பார்க்க, மாப்பிள்ளை பார்க்க வராங்க பொண்ணு வீட்டுல இருந்து அப்படின்னு சொல்லி நம்மளையும் முட்டாளாக்கி இருக்கான் அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. நேரா கொஞ்ச நேரத்துல இங்க வந்து பாண்டியன் வீட்டு முன்னாடிதான் வந்து பாத்தீங்கன்னா கோமதி கோமதி அப்படின்னு கத்துறாங்க. எங்க கோமதி வந்து எங்க அண்ணன்க தான் என்னை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி போறாங்க. ஆனா கதிர நிப்பாட்டி அவங்க ஒன்னும் உன்னைய பாசமா கூப்பிடல, நீ வந்து பாட்டிய பார்க்க போனதை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்களாட்டுக்கு, உன்னை திட்டுறதுக்காக தான் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே கோமதிக்கு பயம் ஆயிடுச்சு. இப்ப கோமதி போகாம மூணு பசங்க மட்டும் போறாங்க, அதாவது செந்தில், சரவண, கதிர, மூணு பேர் மட்டும் ஃபர்ஸ்ட் போறாங்க. அவங்க மூணு பேர்த்துக்கிட்டையும் இவங்க சண்டை அடிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது நம்ம ராஜியும் அதே மாதிரி மீனாவும் அங்க வராங்க. சோ எல்லாருமே மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பாண்டியனும் பழனியும் பைக்ல வந்து இறங்குறாங்க. பழனி வந்து இறங்கின உடனே நம்ம சக்திவேலு பழனி சட்டையை பிடிச்சி இழுக்கிறாப்புல பாண்டியனுக்கு பயங்கரமா கோவம் வந்து, எதுக்கு அவன சட்டையை பிடிச்சி இழுக்கிற அப்படின்னு கேட்க ஆரம்பிச்ச உடனே நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்றாங்க. பாண்டியனுக்கு ஒரே அதிர்ச்சியா இருக்கு. சோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.